ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் 256 என்பது ரெட் கலர் சாக் என்பதையும் 689 என்பது கிரீன் கலர் சாக் என்பதையும் குறித்தால் 245 என்பது ஒயிட் கலர் சாக் என்பதையும் குறித்தால் ஒயிட் என்பது குறிக்கும் எண். அப்ப என்ன வேணும் உங்களுக்கு? ஒயிட் வேணும், கரெக்டா? அப்ப இப்ப கலரும் சாக்கும் கேன்சல் ஆனாதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்ப இது மூணுலயும் இதுல ஒரு தப்பு இருக்குதுடா கண்ணா. இங்க பாருங்க, இங்க என்ன வரணும்னா ஃப்ளவர்னு வரணும். மூணுலயும் சாக்கு வந்து இங்க என்ன வரணும்? ஃப்ளவர். புரியுதுங்களா? பாருங்க இங்க இருக்கு இங்கிலீஷ் வெர்ஷன்ல, சரியா? அப்ப கிரீன் கலர் ஃப்ளவர் வச்சுக்கோங்க. இப்ப இங்க பாருங்க, கலர் அப்படின்றது மூணுலயும் இருக்கா? கலர் இங்க என்ன இருக்குது? கலர் இங்க என்ன இருக்குது? கலர். அப்ப இந்த மூணு நம்பர்லயும் எது பொதுவா வருதுன்னு பாக்கணும். என்ன பொதுவா வருது? அஞ்சு வருதா? இங்கேயும் அஞ்சு இருக்குது, இங்கேயும் அஞ்சு இருக்குது, இங்கேயும் அஞ்சு இருக்குது. அடுத்தது என்ன வேணும்? சாக். அடுத்தது என்னடா வேணும்? சாக். இப்ப இங்க சாக் போடலாமா? இங்கயா? இதா. அடுத்து இங்க என்ன இருக்குது? சாக். அப்ப இது ரெண்டுக்கும் என்ன பொதுவா வரணும்? என்ன பொதுவா வருது நமக்கு? ரெண்டு வருதா? இங்க இங்க என்ன இருக்குது? ரெண்டு. அப்ப ஒயிட் அப்படின்றதுக்கு மீதி என்னடா இருக்குது? நாலு. ஒயிட்டுக்கு என்ன இருக்குது? நாலு. அப்ப ஆன்சர் என்ன? நாலு. அடுத்தது, ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் ஸ்கை என்பது சி என நம்ம ஸ்கை என்னன்னு சொல்றோம், சீன்னு சொல்றோம். இது ரொம்ப ஈஸி, ஆனா படிக்கும்போது கொஞ்சம் கவனமா படிச்சுக்கணும். ஸ்கை என்பது சி எனவும், சி என்பது வாட்டர் எனவும். அதாவது சீன்னு சொல்லணும்னா அந்த சி இருக்க இடத்துல என்ன வார்த்தை யூஸ் பண்ணும்? ஸ்கை யூஸ் பண்ணும். அடுத்த சி என்பது வாட்டர் எனவும், அப்ப வாட்டர்ன்ற இடத்துல என்ன வார்த்தை வரணும்? சீன்ற வார்த்தை வரணும். வாட்டர் என்பது ஏர். சப்போஸ் வாட்டர் ஆன்சரா இருந்துச்சுன்னா என்ன வரணும்? ஏர்ன்னு வரணும். அடுத்த ஏர் என்பது கிளவுட் எனவும், கிளவுடுன்னு ஆன்சரா இருந்துச்சுன்னா ஏர்ன்னு வரும். அடுத்த கிளவுட் என்பது ரிவர் எனவும் அழைக்கப்பட்டால் நாம் தாகம் எடுக்கும் போது அருந்துவது என்ன? நம்ம தாகம் எடுக்கும் போது என்னடா கண்ணா குடிப்போம்? தண்ணி இல்லையா? வாட்டர். அப்ப உடனே வாட்டர்னு எழுதக்கூடாது. இதுதான் இங்க எக்ஸாம்ல கேட்டிருக்க கொஸ்டினே. அப்ப வாட்டர் என்பது ஏர் எனவும் இருக்கடா கண்ணா. இங்க வாட்டர் என்பது ஏர் எனவும் புரிஞ்சிருக்குதா புரியலையா? வாட்டர் என்பது ஏர் எனவும். அப்ப எது நமக்கு ஆன்சர் இந்த இடத்துல? எது நமக்கு ஆன்சரா வருது சொல்லுங்க பாக்கலாம். எதுடா கண்ணா ஆன்சரு? ஏர். புரியுதுங்களா? எது ஆன்சரு? ஏர்னா ஆன்சர். சரியா? புரிஞ்சுதா? புரியுதா புரியலையா? ஏர் தான் ஆன்சர். சரியா? சரியாடா கண்ணா. வெரி குட் கண்ணா.